இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அவுரி செடி. அவுரி செடியோடைய நன்மைகள், அதோடைய உபயோகம் எப்படிப்படுத்தணும், அது எந்தெந்த பாகத்தை நம்ம உபயோகப்படுத்தணும், எப்படி வந்து நம்ம சுத்திப்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை பற்றி உங்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அவுரியோடைய முழு குணங்கள் கொஞ்சம் பார்த்து கவனித்து அதை உபயோகப்படுத்திக்கிங்க, அது என்னங்கிறது படிப்போம். அவுரி இலை தாவர சங்கம மூல விஷம் 18, வாத சுரம், காமியம், மாந்தம், சிதலம், சன்னிபாதம், கீழ்வாதம், சர்ப்ப விஷம் இவற்றை நீக்கும். ஏன்னா அவுரிக்கு வந்து அந்த மகத்துவம் உண்டு. ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய விஷக்கடியாக இருந்தாலும் நீக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் வந்து அவுரிக்கு உள்ளது. இந்த அவுரியை வந்து மிகப்பெரிய காயக்கல்பு மருந்தில் ஒன்றா வச்சுருக்காங்க. இந்த அவுரி எப்படி சாப்பிடணுங்கிறது வரிசையில் சொல்லிட்டு வர நீ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இன்னும் தேகத்திற்கு பொன்மேனி தரும், நல்ல அழகாயிருவோன்னு சொல்கிறாங்க. அவுரியை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றவங்க பொன்மேனி தரும் அப்படின்னா நல்ல அழகாக்கி விட்றோம் உடம்பை. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் இருக்கும் மைண்டு இதிலே அவுரி சாப்பிட்றவங்களுக்கு. அது நாளடைவாக வருட கணக்கில் சாப்பிடக்கூடிய மூலிகைகள் இந்த அவுரிலாம் வந்து. அதனால் இது இன்னும் இருக்குது. இதன் இலையை அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு கால்படி வெள்ளாட்டு பாலில் கலக்கி வடிகட்டி தினம் ஒருவேளையாக 3 நாள் கொடுக்க மஞ்சள் காமாலை தீரும். மஞ்சள் காமாலை உள்ள பேஷண்ட்டுகள் வந்து இதை வந்து அவுரியை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளாட்டு பால் இருக்கு பாருங்க, வெள்ளாட்டு பாலில் வந்து அரைச்சி அதில் கலந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை கவனிச்சிக்கிங்க. மஞ்சள் காமாலை உள்ளவங்களுக்கு இது பெரிய மாமருந்தாக இருக்குது. இதன் இலையை அரைத்து சிறகுகளுக்கு பூசி உலர்ந்த பின் மாலையில் ஸ்நானம் செய்து வைக்க விரைவில் ஆறும். புண்ணு உள்ள இடங்களில் இந்த இலையை அரைச்சி மேலே வந்து 10 போட சொல்கிறாங்க. அப்படி 10 போட்டோம்னா 10 போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது தண்ணி விட்டு வெள்ளை வெண்ணி விட்டு கழுவு சொல்கிறாங்க. கழுவியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புண்ணு வந்து ஆறிடும் அப்படின்காங்க. இலையுமன்றி அவரு இலை சாட்டிலிருந்து சித்தப்படுத்திய பூ நீளத்தை பொடி செய்து சிறகுகளுக்கு மேல் தூவி வர ஆறும். வேலைக்கு 1 அல்லது 1.5 குன்றி எடை ஜலத்தில் கலக்கி தினம் 2 வேளை கொடுத்து வர. அதாவது 1 அல்லது 1.5 குன்றி எடை கம்மியாக தான் சொல்லுவாங்க. உங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 3/4 ஸ்பூன் வரைக்கும் தான் வரும். இந்த அளவுக்கு எடுத்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜலத்தில் தண்ணியில் கலந்து குடித்தா போதும் அப்படிங்காங்க. அப்படி குடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. ரத்த வாந்தி, பிளட் வாமிட் எடுக்கிறவங்களுக்கு ரத்த வாந்தி, ரத்த ரத்தமாக கக்குவாங்க. உடனே டாக்டர்கிட்ட அடித்து பிடிச்சி தூக்கிட்டு போய் போடுறது தான் நம்மளோடைய டியூட்டியாக இருக்குது. வீட்டில் உள்ளவங்க பயந்து எருவி உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சேர்த்தேன்னா அவன் போட்டு தீட்டு திட்டு தீட்டி ஒன்றுமே செய்ய மாட்டான். பிளட்டு கிளாட்டுக்குன்னு ஒரு ஊசி வச்சுருக்காங்க, அது போடுவாங்க, ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்காக போய் டமார் டிமார்னு தூக்கி ஐசியூவில் தூக்கி வச்சுருவாங்க, அதில் வச்சுருவாங்க, இதில் வச்சுருவாங்க. அப்படி பெரிய குத்தெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே. அதனால் வந்து ரத்த வாந்தி வந்துருச்சு, ரத்தம் ப்ளீடிங் ஆகிட்டு தொண்டிலிருந்து ரத்தம் வந்துட்டு, அல்லது இந்த 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 பகுதியில் எங்கே இருந்தாலும் ரத்தம் வந்துட்டு அப்படின்னா சாதாரணமாக குடல் புண்ணு அதிகமாகிட்டு அப்படின்னாலே ரத்த வாந்திகள்லாம் வரும். சளியில் வந்து கிருமி இருந்தால் ரத்த வாந்தி வரும். இப்படி பல காரணத்தினால ரத்த வாந்தி வரும். அது எந்த வகையான ரத்த வாந்தியாக இருந்தாலும் முதல்ல என்ன செய்கிறாங்க, அவுரி இலையை வெறும் தண்ணியில் கலந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. லேசாக அவிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா உடனே வேலை செய்யும். அப்புறம் காக்க வெளி உள்ளவங்க, இது வந்து காக்க வழிங்கிறது வந்து இப்போ வந்து பரவி வருது. என்னென்னா நம்ம உணவு வந்து கெமிக்கல் ஃபுட்டாக மாறிடுச்சு. மாறினதுனால நம்ம உடம்பு இப்போ கெமிக்கலாக தான் இருக்குது. இது இயற்கைக்கு வந்து வராமல் நம்ம வந்து கெமிக்கல்லையே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய பெரிய பாதிப்புகள் தான் இது. அதனால் காக்க வழி உள்ளவங்க கண்டிப்பாக இதே ப்ராசஸ் தான் தண்ணியில் கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரணும் அவங்களுக்கெல்லாம். அதேமாதிரி ரத்த வாந்தி எடுக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து நிற்கிற வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க, அது ரொம்ப நல்லது. ஈரல்களின் வீக்கம், ஈரல்களில் வந்து வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். ஈரல் வீக்கம் உள்ளவங்களுக்கு அவுரி பெரிய மாமருந்தாக இருக்குது. நரம்புகளை பற்றிய ரோகம், அதை நரம்பு பற்றிய ரோகம்னா சிலருக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வெறிக்கோஸ் இருக்கும், நரம்பு சுருட்டு நோய், இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து இதை சாப்பிடலாம். அதாவது இதோடு இதையும் சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் ஏற்கனவே மருந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா அவுரியும் சேர்த்து சாப்பிடுங்க, நாளடைவாக சாப்பிடுங்க. இதெல்லாம் கல்ப்பு மருந்து, ஒன்றும் செய்யாது. இது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் அந்த இலைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அதே மாதிரி இன்னும் வேறு பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இலை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து உடல் உள்ளு உறுப்புகளை வந்து இருக்கிற கிருமி கிருமி அடித்து நொறுக்கி வெளியே தள்ளக்கூடிய ஒரு பெரு ஆற்றல் இதுக்கு உண்டு இந்த அவுரிக்கு.
ஆனால் வந்து இன்றைக்கி பாருங்கள், டன் டன்னாக எக்ஸ்போர்ட் பண்ணி சாயம் எடுக்கிறதுக்கு போகுது, மக்கள் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. இதனை சிற்றாமனுக்கு எண்ணெய் விட்டு குளைத்து குழந்தைகளின் தொந்தியை சுற்றி தடவ மலத்தை வெளியாக்கும். சிறு குழந்தைகளுக்கு பேபிக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா சிற்றாமனுக்கு என்ன, விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெயில் இதை கொண்டு போட்டு கொஞ்சம் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கிங்க. பேபி மோஷன் போகலை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வயிற்றில் தடவி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும்.